பணக்கரை அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்ப திருக்கோவிலில் மாசி பாரிவேட்டை உற்சவ விழா. ஏராளமான பக்தர்கள் பல்வேறு நேர்த்தி கடனை செலுத்தி வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள பணக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்ப திருக்கோவிலில் மாசி பாரிவேட்டை உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் 18ஆம் படி கருப்ப சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு எலுமிச்சம்பழ மாலை வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பக்தர்கள் கரும்பு தொட்டி எடுத்தல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கு கும்மி அடித்தல் போன்ற நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமியை வழிபட்டனர். பின்னர் கோவில் பூசாரி கருப்பர் வேடம் அணிந்து கையில் சாட்டை எடுத்து சாமியாட்டம் ஆடியபடி கோவிலை சுற்றி வலம் வந்தார். உடன் பக்தர்களும் பக்தி கோஷங்களுடன் சாமியாட்டம் ஆடியபடி சுவாமியை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற கருப்பசாமிக்கு பூஜை செய்த எலுமிச்சம்பழ பூமாலைகளை எடுத்துக்கொண்டனர். இதில் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி எலுமிச்சம்பழத்தை, திருமண தடை நீங்க வேண்டியும், புத்திர பாக்கியம் பெற வேண்டியும் ரூபாய் 10,000 ஏலம் எடுத்து எலுமிச்சம்பழம் மற்றும் பூமாலைகளை பெற்றுச் சென்றனர். விழாவை முன்னிட்டு சுற்றியுள்ள பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இவ்விழாவில் அன்னதானமும் வழங்கப்பட்டது.